Hi everyone, welcome to our YouTube channel, Thirampada Cultural Civil Engineering Academy. இன்னைக்கு நம்ம டாப் எம்சிக்யூ கொஸ்டின் ஃபஸ்ட் சர்வேயிங் சப்ஜெக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பார்ட் ஒன் வீடியோ சர்வேயிங்க்கு வந்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி அது மாதிரி அதுலேயும் நம்ம டாப் எம்சிக்யூ கொஸ்டின் தான் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணோம். அதே மாதிரி அது ரெலவெண்ட்டாக உள்ள தியரி வந்து நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ பார்ட் டூ வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இதுலேயும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் தியரி வந்து நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா வீடியோ உங்களுக்கு அப் டு டேட்டுக்கு ரிசீவ் ஆகும். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆப்டிக்கல் ஸ்கொயர் இஸ் பேசஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிக்கல். ஆக்சுவலாக பிரின்சிபல் பேஸ் பண்ணி வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. இங்கே ஆப்டிக்கல் ஸ்கொயருன்றது வந்து என்னென்னா, ஆஃப்செட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா வந்து என்னது ஆப்டிக்கல் ஸ்கொயர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோட ஒரு பிரின்சிபல் வந்து கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி வந்து பார்க்கணுன்னா, இப்போ ஒரு சைடு கிளாஸ் வந்து இருக்குது, இன்னொரு சைடு வந்து மிரர் வந்து இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து மிரரை ரிஃப்ளெக்ட் ஆகி நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் கீழே டவுன்வர்டு வந்து ஆகும். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு மிரரை ரிஃப்ளெக்ட் ஆகி கிளாஸில் ரிஃப்ட் ஆகும் பார்த்தீங்களா, டபுள் ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுல, அதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகே, அதோட பிரின்சிபல் வந்து என்னது, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது மிரரில் டச் ஆகி கிளாஸில் டச் ஆகி அது இதாகிற அந்த டூ டபுள் டைம்ஸ் நடக்கிறதா நம்ம டபுள் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன், எ 30 meter மெட்ரிக் செயின் இஸ் ஃபவுண்ட் டு பி 0.1 meter டூ ஷார்ட் த்ரூ அவுட் த மெஷர்மெண்ட். 30 meter மெட்ரிக் செயின் இருக்குது, அது 0.12 meter ஷார்ட்டாக வந்து இருக்குது. இஃப் த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் இஸ் ரெக்கார்ட் அஸ் 300 meter, அந்த செயினில் ஒரு ஏரியாவை மெஷரும் பண்ணிடுறாங்க, அது 300 meter ரெக்கார்டு வந்து ஆகுது. இப்போ இதோட ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகே, இது நம்ம இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 30 meter மெட்ரிக் செயின் வந்து இருக்குது, 0.1 meter டூ ஷார்ட்டாக வந்துருக்கு. க்வெஸ்சன் தெளிவாக பார்த்துக்கணும், டூ ஷார்ட்டாக டூ லாங்கா. இங்கே டூ ஷார்ட்டுன்னு கொடுத்துருக்கனால -0.1 நம்ம கொடுத்தோன்னா 29.9 meter வந்து இப்போ வந்து இருக்குது அந்த மீட்டரோட செயின். ஓகே, இப்போ நம்மளோட ஒரிஜினல் ஆக்சுவல் லென்த் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இப்போ அதுக்கு ஒரு கான்செப்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும், டிடி ஈக்குவல் டு எஃப்எஃப், ட்ரூ ட்ரூ ஈக்குவல் டு ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த டூன்றது என்னென்னா, நம்ம கேல்குலேட் பண்ண போகிற ஆக்சுவல் டிஸ்டன்ஸோட லென்த், அதுதான் கேபிட்டல் எல்ன்றது. நெக்ஸ்ட் இந்த டீன்றது வந்து என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம செயின் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் லென்த் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த டீன்றது. ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்க மெட்ரிக் செயினோட ஒரிஜினல் லென்த் வந்து என்னது, 30 meter. ஸோ இந்த டீ வந்து நமக்கு என்னது, 30. ஓகே, ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எஃப் ஃபால்ஸ்ன்றது வந்து என்னென்னா, எவ்வளோ மீட்டர் ஷார்ட் டிஸ்டன்ஸாக வந்து இருக்குது, 0.1 meter ஷார்ட் டிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வந்து வச்சுருக்கோம், 29.9. அகெயின் நூறு எஃப்ன்றது வந்து என்னென்னா, எவ்வளோ அந்த மாதிரி இப்போ அந்த செயினை வச்சு எவ்வளோ மெஷர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 300. ஓகே, இப்போ நம்ம அந்த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் எல் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ எல் ஈக்குவல் டு 29.9 × 300 / 30. 0 கேன்சல் ஆகிடுச்சு, 3 ones are 3, 3 tens are 30. ஸோ 29.9 × 10 வந்து என்னது, 299 meter. ஸோ ஆப்ஷனில் 299 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். இது மாதிரி க்வெஸ்சன் வந்து ரிப்பீட்டடாக வந்து வரும், சர்வே ரிலேட்டடாக வரும்போது செயின் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்து ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு க்வெஸ்சன், ஆஃப்செட் ஆர், ஆஃப்செட்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோலேயே உங்களுக்கு ஆஃப்செட்னா என்ன நான் சொல்லியிருந்தேன், அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு செயின் வந்து இருக்குது, நம்ம செயினில் மெஷர்மெண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த இருக்க ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு தெளிவாக தெரியாத போது ஒரு லேட்ரல் டிஸ்டன்ஸ் வந்து வச்சு அதில் நம்ம மெஷர் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இந்த லேட்ரல் டிஸ்டன்ஸ் நம்ம வச்சு மெஷர் பண்ணி பார்க்குறதா நம்ம என்ன சொல்கிறோம், ஆஃப்செட் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட், லேட்ரல் மெஷர்மெண்ட் ஃப்ரம் செயின் லைன். நெக்ஸ்ட் ஃபோர்த்து க்வெஸ்சன், 10 divisions ஆஃப் எ வெர்னியர் ஸ்கேல் ஆர் ஈக்குவல் டு 11 divisions ஆஃப் எ மெயின் ஸ்கேல். 10 divisions இருக்கிற வெர்னியர் ஸ்கேல் வந்து 11 divisions இருக்கிற மெயின் ஸ்கேலுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. இந்த மெயின் ஸ்கேலில் இருக்க ஈச் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வந்து சொல்கிறாங்க, 0.1 mm அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வாட் இஸ் த லீஸ் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேலோட லீஸ் கவுண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இது நம்ம எப்படி வந்து கேல்குலேட் வந்து பண்ணணுன்னா,
ஆக்சுவலாக இது நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இன்னொரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி வந்து கேட்பாங்கன்னா, இது என்ன டைப் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. இது வந்து என்னென்னா ரெட்ரோகிரேட் வெர்னியர் ஸ்கேல். இந்த கொஸ்டின் மாதிரி கொடுத்து இது என்ன டைப் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல்னு சொல்லி கேட்பாங்க, அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வந்து வச்சுக்கணும். இப்போ இந்த லீஸ் கவுண்டோட ஃபார்முலா வந்து என்னென்னா, லீஸ் கவுண்ட் ஈக்குவல் டு எஸ் பை என். இதான் வந்து ஃபார்முலா. எஸ்ன்றது வந்து என்னென்னா டிவிஷன், எஸ்ன்றது டிவிஷன், என்ன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் பெர்னியர் ஸ்கேல். ஓகே, இப்போ எஸ்ன்றது டிவிஷன், அந்த ஒவ்வொரு ஸ்கேலுக்கும் மெயின் ஸ்கேலோட டிவிஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 0.1 வந்து கொடுத்துருக்காங்க. 0.1 டிவைடட் பை நம்பர் ஆஃப் தி வெர்னியர் ஸ்கேலோட நம்பர் ஆஃப் டிவிஷன் வந்து என்னது 10. ஸோ 0.1 டிவைடட் பை 10 வந்து நம்ம போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 0.01. இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு கரெக்ட், 0.01 mm. ஸோ டிவிஷன் ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் மெயின் ஸ்கேல் வந்து கொடுத்துட்டு லீஸ் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் வந்து ஃபார்முலா வந்து போட்டு லீஸ் கவுண்ட் ஈக்குவல் டு எஸ் பை என் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா வந்து போட்டு நீங்கள் இப்படி தான் வந்து கேல்குலேட் வந்து பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் க்வெஸ்சன், த ஹைப்போடீனியஸ் அலவன்ஸ் இன் மீட்டர் ஃபார் 30 meter லாங் செயின் இஃப் த ஸ்லோப் இஸ் 1:10. ஹைப்போடீனியஸ் அலவன்ஸ் வந்து, ஹைப்போடீனியஸ் அலவன்ஸ்னால் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு எரர் தான். இந்த எரர் வந்து கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. 30 meter லாங் செயினில் வந்து ஸ்லோப் வந்து 1:10 வந்து இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கேல்குலேட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி வந்து கேல்குலேட் பண்ணணும்னா, இப்போது ஹைப்போடீனியஸ் வந்து போட்டுக்கோங்க, ஏ பின்னு இருக்குது, இந்த ஏபியோட டிஸ்டன்ஸு இது வந்து நமக்கு எல். இந்த ஹைப்போடீனியஸ் வந்து என்னென்னா நமக்கு எல் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோன்னா, இப்போ நமக்கு வந்து இதோட டைரக்ட் அந்த மெஷர்மெண்ட் பார்க்குறேன்னா இதோட ஃபார்முலா வந்து என்னென்னா ஹச் ஸ்கொயர் டிவைடட் பை 2L. எப்பயுமே நமக்கு வந்து எல்லை விட டியை விட எல் வந்து கிரேட்டராக வந்து இருக்கும். கீழே இருக்க அந்த டிஸ்டன்ஸை விட எல் ஹைப்போடீனியஸ் லென்த் வந்து நமக்கு கிரேட்டராக வந்து இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி வந்து போடணும்னா, ஹைப்போடீனியஸ் மெஷர் பண்ணுறேன், இது வந்து நமக்கு எல்லு, இது வந்து எல் டேஷ். ஓகே, இதை நான் தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, கீழே இருக்கிறது எல்லு, ஹைப்போடீனியஸ் லென்த் வந்து எல் டேஷ் அப்படின்னு எப்பவுமே நான் என்ன சொல்லிட்டேன், எல் டேஷை விட எல்லை விட எல் டேஷ் வந்து கிரேட்டராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். இப்போ நான் காஸ் தீட்டா வந்து எடுத்துக்கிறேன், காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன் டிவைடட் பை ஹைப்போடீனியஸ். ஸோ அட்ஜசன் இங்கே நமக்கு என்னது, எல் டிவைடட் பை எல் டேஷ், காஸ் தீட்டா ஈக்குவல் டு எல் டிவைடட் பை எல் டேஷ். இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ நமக்கு எல் டேஷ் தான் நமக்கு வேணும், எல் டேஷ் ஈக்குவல் டு எல் டிவைடட் பை காஸ் தீட்டா. ஸோ எல் பை காஸ் தீட்டாவை நான் 1 by cos theta இன்டு எல்னு எடுத்துக்கிட்டேன். 1 by cos theta வந்து என்னது, சீக்கன் தீட்டா. ஸோ எல் இன்டு சீக்கன் தீட்டா, இதான் வந்து இப்போ நம்ம ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எல் டேஷ் ஈக்குவல் டு எல் பை காஸ் தீட்டா, 1 by cos theta சீக்கன் தீட்டா எடுத்துகிட்டேன், எல் சீக்கன் தீட்டா. ஸோ ஹைப்போடீனியஸ் ஹச்ஏ ஈக்குவல் டு எல் டேஷ் மைனஸ் எல். ஓகே, எல் டேஷ்ன்றது நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எல் சீக்கன் தீட்டா மைனஸ் எல். இப்போ எல் வந்து காமனாக இருக்குது, எல் எல்லை வந்து நம்ம காமனாக வெளியில் எடுத்துடணும். அப்போது சீக்கன் தீட்டா மைனஸ் 1. ஓகே, இதான் வந்து ஃபார்முலா. இப்போ நமக்கு எல்ன்றது எவ்வளோன்னு வந்து நமக்கு தெரியும், எல் நமக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 meter வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 30 × sec θ − 1. ஓகே, sec θ − 1 இதுதான் வந்து நம்ம இப்போ நமக்கு ஃபைனலாக வந்து வந்திருக்கு, 30 × sec θ − 1 இதான் இப்போ வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. இப்போ நமக்கு இதில் வந்து என்னென்னா, இப்போ நம்ம தீட்டா வந்து இதில் வந்து நம்ம கேல்குலேட் வந்து பண்ணணும். ஸோ தீட்டா கேல்குலேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன நமக்கு இங்கே கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாருங்கள், 1:10 வந்து ஸ்லோப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வச்சு தான் வந்து நம்ம தீட்டா வந்து கேல்குலேட் வந்து பண்ணணும். ஸோ ஸ்லோப்பில் இது 10, இது 1. ஓகே, டேன் தீட்டா நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம், டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/10. இப்போ நமக்கு தீட்டா வந்து வேணும்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் 1/10. ஸோ இங்கே தீட்டாவுக்கு ஒரு வேல்யூ வந்து வரும்ல, இந்த தீட்டா வேல்யூவை நம்ம இந்த சீக்கன் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் வந்து பண்ணணும். ஸோ 30 × sec θ நம்ம வந்து ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணி −1 வந்து நமக்கு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன வந்து வரும்னா 0.15 வந்து வரும்.
அதை மட்டும் இங்கே கேல்குலேட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இங்கே தீட்டாவோட ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்துட்டு தீட்டா வந்து அந்த சிக்கன் தீட்டா தீட்டாக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணி சிக்கன் தீட்டா மைனஸ் ஒன் வர ஆன்சர் இன்ட்டு 30 மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணுவோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 0.15 வந்து வரும். ஸோ இங்கே 0.15 வந்து ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு கரெக்ட். ஓகே, ஹைபோடென்யூஸ் அலவன்ஸ்னால் வந்து என்ன அது இந்த எரர் இந்த ஏ டு இந்த டி இது வந்து என்னென்னா இங்கே ஒரு ஆர்க் மாதிரி நம்ம வரைகிறோம், இதுதான் இந்த ஒரிஜினல் டிஸ்டன்ஸு. இங்கே ஒரு எரர் வந்து கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸு, இந்த எரரை தான் நம்ம ஹைபோடினஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம டிட்டர்மைன் வந்து பண்ணியிருக்கோம். இது மாதிரி கேல்குலேட் ஹைபோடினஸ் கிராஃப் சாரி வரைஞ்சு நம்ம அதிலிருந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ நம்ம ஆன்சர் வந்து டிட்டர்மைன் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, இது மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்துச்சுன்னா நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒமிட் பண்ணிட்டு வந்து போயிடும். அப்படி பண்ணாதீங்க, இது மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் வந்து இருக்கும், நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது வந்து கிடையாது. ஸோ ஃபார்முலா தெளிவாக தெரிஞ்சுட்டு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து க்வெஸ்சன் வந்து கேட்கலாம். அதே மாதிரி எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகே, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா வீடியோ உங்களுக்கு அப்டு டேட்டுக்கு ரிசீவ் ஆகும். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.